நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாடி தோட்டத்தில் நித்தியமல்லி ஜாதி மல்லி செடிகள் நான் வளர்க்குறது தெரியும் உங்களுக்கு. அந்த செடியை எப்படி நம்மளுக்கு வேண்டிய வடிவத்தில் நம்ம கட் பண்ணி வளர்க்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ ஒரு நித்தியமல்லி செடி ரவுண்டாக இருக்குது, அந்த பக்கம் காட்டி அது வந்து ஒரு ஜாதி மல்லி செடியும் ரவுண்டாக இருக்குது. இந்த மாதிரி வளர்க்குறது அழகாக இருக்குது, ஆனால் வந்து நம்மளுக்கு உரங்கள் போடுறது, கிளறி விடுறது, தண்ணி ஊற்றுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே போல் பூ பறிக்கவும் ரொம்ப தரையோடு இருக்கிறதால குனிஞ்சி நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வளர்க்குறத வந்து ஒரு ஸ்டாண்டு மேலேயே ஒரு உயரமான இடத்துலையே வச்சு வளர்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் உள்ளே ஏதாவது பூச்சிகள் ஏதாவது போய் ஒழிச்சிருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி வளர்க்குறதில். ஆனால் இன்னொரு முறையில் நான் ஒரு செடியை வளர்த்துருக்கேன், அதை காட்டுறேன் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து ஒரு ஜாதி மல்லி செடி, அது 15x15 க்ரோ பேக்கில் இருக்குது. அதை நான் ஒரு 2 முழம் அளவுக்கு நீட்டாகவே வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் அது இது வளரவே விட்டேன் ரவுண்டாக. இதை பாருங்கள், இது வந்து பூ பறிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், நம்மளுக்கு உரங்கள் போட்டு கிளறி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும், எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். பூச்சி பொட்டுகள் எதுவும் வந்து இங்கே அடையாது. அது பூ பார்க்குறதுக்கு மாடி தோட்டத்தில் பெரிய மரம் நிற்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது இது இப்படி வளர்க்குறது வந்து ஒரு தனி இதாக இருக்குது. மாடி தோட்டத்துக்கு வந்தாலே ஒரு ஏதோ ஒரு இப்போ இது பெரிய கார்டனுக்குள்ளே நடமாடின மாதிரி தான் இருக்கும், மாடி தோட்டம்னே நினைக்க தோணாது. இப்படி இதை பார்க்குறப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வளர்க்கணுன்னா இதுக்கு என்னென்ன முறைகள் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன் வாங்க. கேமரா கட் பண்ண இப்போ பார்க்குறது வந்து நித்தியமல்லி செடி. இந்த நித்தியமல்லி செடியை தான் ஒரு 2 முழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே படர விட போகிறேன், ரவுண்டாக வளர்க்குற மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல செடியை சாதாரணமாக வளர்த்துக்கிட்டு வரணும். ஒரு 3-4 மாதம் வளர்த்தாலே நிறைய அந்த கொடிகள் வீச ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோவில் நான் கொடியை 4 மாடி கூட ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடிகளை கட் பண்ணி போட்டேன். கட்டிங் வீடியோவில் வேணா அந்த பாருங்கள், அந்த மாதிரி கொடிகள் வரும். அந்த கொடிகளை மட்டும் வச்சுக்கிட்டு சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிடணும். கொடிகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு காய்ந்த குச்சி, ஒரு பியூசி பைப்பு ஏதாவது ஒன்று, இந்த மாதிரி இந்த கேமரா நல்லா தெரியும், இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று நட்டிடணும். குச்சி ஒன்று இந்த மாதிரி நட்டிட்டு அந்த செடி அந்த இது செடியெல்லாம் சேர்த்து மெதுவாக மென்மையாக கையாளணும். அந்த கொடி வந்து அடியில் உடஞ்சிரும், அப்படியே மென்மையாக பிடிச்சி கட்டி இந்த மாதிரி விட்டுறணும், கெட்டி வச்சிடணும். கட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சைடுலேருந்து இன்னும் இந்த மாதிரி கொடிகள் சைட்லேருந்து இப்போ மழை காலங்கிறதால ரொம்ப வேகமாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதையும் சேர்த்து ஒரு நூல் வச்சு கட்டிக்கிட்டே வரணும். வர்றதெல்லாம் சேர்த்து நூல் வச்சு கட்டிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் மேலே வர வர வந்து வளர்ற வரைக்கும் கொடிகள் சேர்த்துக்கிட்டே வந்த பிறகு தான் ஒரு 3 மாதம் கழித்து மொத்தமாக இருக்கிறத ஒரு ஷேப்பாக கட் பண்ணி விட்றணும். அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குங்கிறத ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த முறையில் வளர்த்தோம்னா நம்ம கார்டன் ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளுக்கு பூ பறிக்கிறதும் வசதியாக இருக்கும். நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் கார்டனில் உங்கள் செடிகளை உங்களுக்கு வேண்டிய விருப்பப்படி அழகாக நீங்களும் வடிவமைக்கலாம். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.